thank you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆதி விளாக் சேனல் இது சவாகரனுடைய பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பத்து மணி ஆகுது பிரியா பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு எழுந்து வந்து ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ஃபோனு டிவியுமே ஆன் பண்ணிட்டா ஃபோனும் டிவியும் எப்படிமா பார்க்க முடியும்னு கேட்டா ஃபோன் வந்து கண்ணு பார்க்குமா டிவியில போகிறது வந்து காது கேட்கும்னு சொல்லுவான் இன்னைக்கு என்ன சமைச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பொறிக்கொழம்பு புதினா துவையில் சாதம் இட்லி செஞ்சுருந்தேன் இப்போ பத்து மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஆதிசி எழுந்துக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்டாக தூயினு இருக்கான்னு நானும் எழுப்பவே இல்லை நானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் பாருங்கள் வீட்டை எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டேன் வெளியுமே சுத்தம் பண்ணிவிட்டு இன்னைக்கு தொட்டியில் இருக்கிற செடிங்களுக்கு எல்லாமே தண்ணி விட்டுட போகிறேன் துணி மட்டும் தான் துவைக்கல பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன் பத்து மணிக்குள்ளது லீவு டைமில் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் கொஞ்சம் லேட்டாகவே எழுந்துப்போம் பாருங்கள் எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிச்சுட்டேன் துணி மட்டும் தான் துவைக்கணும் எல்லோரும் குளிச்சுட்டா துணி துவைச்சிடலான்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ஆதி அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுந்துருந்தானே பிரியா பார்த்தீங்கன்னா நான் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போலி செய்ய போகிறாங்களாம் அதுக்கு மாவு பிசிஞ்சின்னு விளையாடின்னு இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் இருந்தது தேங்காவை பொடிசாக கட் பண்ணி மிக்ஸி சாரில் சேர்த்து அது கூட வெல்லமும் சேர்த்து கொஞ்சம் ஒரு ஏலக்காய் போட்டு பூர்ணம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் நான் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா மாவுலாம் பிசைஞ்சிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டா அது ஒரு ஆஃப் அனவர் ஊறணுன்னு சொல்லிவிட்டு ஆஃப் அனவர் கழித்து பார்த்திங்கன்னா அது நல்லா பிசிஞ்சிருந்தா இந்த பூர்ணமும் எடுத்து கொடுத்தேன் இந்த மாதிரி இலையில் எண்ணெய் வாழை இலையில பார்த்திங்கன்னா எண்ணெய் தடுவிட்டு அந்த மாவை நல்லா தட்டிட்டு இந்த அளவுக்கு நல்லா நம்ம மாவு போய் செஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் அதில் வச்சு நல்லா பால் மாரி பிடிச்சி மறுபடியும் ரவுண்டு மாதிரி தட்டிட்டா இந்த மாதிரி எல்லாம் தட்டிட்டு தோசைகளில் போட்டு ரெண்டு பக்கமும் லைட்டாக எண்ணெய் விட்டு வேக விட்டு எடுத்தால் சூப்பரான போலி வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரீயாக வீட்டில் வரையும் எங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே இல்லை ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்துட்றா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு நாலு மணி இருக்கும் ஆயுஸ் வந்து மீன் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக ஒரே தொல்லை பண்ணினே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் தனியாகவே அவனை வேப்பம்பட்டு வரையும் அமைச்சிருக்கேன் பைக்கில் எப்பவுமே எங்கேயுமே அனுப்பவே மாட்டேன் இது வளர்கிறாங்க பசங்க எப்படி இருந்தாலும் நம்ம தனியாக தான் ஆகணும்னு சொல்லிட்டு நீயே போயிட்டு வாங்கி வான்னு சொல்லி அமுச்சு வச்சுருக்கேன் இந்த லீவில் பார்த்தீங்கன்னா பப்பியை பார்த்துக்கிறது பிரியாவோட வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு கரெக்ட் டைமில் சாப்பாடெலாம் பிரியா போட்டுருவான் ஆஜிசுமே வேப்பம்பட்டுக்கு போயிட்டு மீன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டான் பாருங்கள் நூறுரூபா எடுத்துகிட்டு போயிருந்தான் எட்டு மீன் வாங்கி வந்துருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் நாலு மீன் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜோட பாக்ஸில் போட்டு வச்சுட்டான் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஆல்ரெடி வாங்கி வந்து விட்டுருந்தோம் அது இறந்து போச்சு மறுபடியும் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கான் மீதி நாலு மீன் பவுலில் போட்டு வச்சுருக்குறான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வெடித்து சாதம் அப்படியே இருக்குது மதியம் பார்த்திங்கன்னா போலிலாம் சாப்பிட்டாங்கள்ல காலையில் இட்லி சாப்பிட்டாங்க சாதம் அப்படியே இருக்குது இந்த சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா புளி மஞ்சள் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா ஊர்னு ஒன்று நல்லா கையிலே நல்லா கரைச்சி கெட்டியான பதத்தில் அந்த சாதத்தில் ஊற்றி கலரி வச்சுட்டோம்னா நாளைக்கு புளி சாதம் ரெடி ஆகிடும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கியதே பூஜைமே பண்ணி முடிச்சிட்டோம் அந்த பவுலில் ஒரு நாலு மீன் போட்டு வச்சுருந்தான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீன் வந்து அந்த இடம் பத்தாது அந்த பவுலில் அதனால் ஆஜிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பூ தொட்டி கேட்டுருந்தான் இதில் செடி காஞ்சு போயிருந்தது அதில் இருக்கிற மண் எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கடைக்கு போயிட்டு எம்சில் வாங்கி வந்து அது அந்த ஓட்டை எல்லாமே அடைச்சிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஜெல்லி இருந்ததா அதையுமே நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா மணி பிளான்ட் இருந்தது அதையுமே அதில் போட்டுட்டு அந்த பவுலில் வச்ச மீனை எடுத்துகிட்டு வந்து அதில் விட்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அது தண்ணி எல்லாமே லீக் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணின்னு இருந்தான் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டெல்லாம் அடையிலையா நான் தெரில அது பழைய தொட்டின்றதால மறுபடியுமே தண்ணி லீக் ஆகிடுச்சு இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பெயிண்ட் டப்பாவை போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா இதில் இருக்கிற ஜெல்லி எல்லாமே அந்த பெயிண்ட் டப்பாவில் போட்டு மீனுமே பிடிச்சி அந்த பெயிண்ட் டப்பாலே போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் எங்களுக்கு போச்சு இவன் மட்டும்தான் இப்படி பண்ணுறானா இல்லை உங்கள் வீட்டு பசங்களும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லீவில் இவங்கள வச்சுக்கினே சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆஜிஸ் வீட்டில் இருந்தால் எப்போவுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணினே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவான் அவனுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் அப்பப்போ வாயின்னு வருவான் ஆனால் அதை சரியாகவே பார்த்துக்க மாட்டான் அதுதான் ஒன்று வாங்குற வரையும் தான் அவருக்கு ஆசையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணவே மாட்டான் அப்படியே விட்டுருவான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அவனுக்கு வாங்கி தரணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த மீன் தொட்டி அங்கே எடுத்து போய் வச்சுட்டான் அந்த மூடிக்கு ஓட்டெல்லாமே போட்டு மூடிவிட்டான் இங்கே பார்த்தீங்கன்னா தேர லிசாட்லாம் வருமா அது எதாச்சும் சாப்பிட்ருன்னு சொல்கிறதுக்காக மூடி வச்சுருக்கான் இது பார்த்து போகுமா உயிரோடு இருக்குமான்னு எனக்கு தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆதி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ